இதன் பிறகு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் திருமண அழைப்புதல் தேர்வு செய்வதற்காக காதலியை புதுச்சேரி வந்துள்ளார் பிறகு சுரேஷும் அவரது காதலியும் அழைப்புதல் விற்பனை கடைக்கு சென்று அழைப்புதலை தேர்வு செய்துவிட்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் இருவரும் சென்றுள்ளனர் இதையடுத்து காதலி தனது சொந்த ஊரான கடலூருக்கு சென்றுவிட்ட நிலையில் அதன் பிறகே அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது இரவு தனது காதலியுடன் சுரேஷ் பேசுவதற்கு முயன்றுள்ளார் ஆனால் அவர் செல்போனை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக முயன்ற சுரேஷ் இரவு பதினோரு மணி அளவில் அந்த பெண்ணுடன் வீடியோ காலில் பேசியுள்ளார் அப்போது நீ என்னுடன் பேச மறுப்பதால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் சுரேஷ் ஏதோ விளையாட்டுதான் செய்ய விளையாடாகத்தான் கூறுகிறார் என்று அந்த காதலியும் நினைத்துள்ளார் ஆனால் பதற்றம் அடைந்தவர் புதுச்சேரியைச் சேர்ந்த தனது நண்பரான சிவசக்தி என்பவரை தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தையும் கூறியுள்ளார் இதையடுத்து சிவசக்தி சுரேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் மற்றவர்கள் யாரும் இல்லாத நிலையில் சுரேஷின் அறையோ உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது சிவசக்தி கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார் அங்கே சுரேஷ் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்க அதிர்ச்சிந்த சிவசக்தி அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் ஆனால் சுரேஷோ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காலப்பட்டு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் காதலி பேசாததால் சுரேஷ் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இது போல செய்திகளை அப்படிட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சொல்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி